தற்போதைய இளைஞர்கள் மட்டுமில்லை, சிறுவர்கள் முதல் முதியோர்கள் வரை அனைவரின் கையிலும் கால நேர கணக்கில்லாமல் இருக்கும் செல்போன் மற்றும் கணினியின் காரணமாக பலர் வெளியிலேயே செல்வதில்லை. அப்படி அவர்களுக்கு ஒரு கொஞ்ச நேரம் கிடைத்தாலும் அதை தொலைக்காட்சிக்கு முன்னாலேயே இருந்து அவர்களின் பொழுதுகளை போக்குகின்றார்கள். சரி, பொழுதுபோக்குக்குத்தான் இப்படி என்று பார்த்தால், சாப்பிட அல்லது பொருட்கள் வாங்க என வெளியில் சென்ற நம்மை ஆன்லைன் ஷாப்பிங் மற்றும் ஆன்லைன் பேங்கிங் போன்ற எண்ணற்ற வசதிகள் நம்மை இருந்த இடத்திலிருந்தே பல வேலைகளை செய்ய உதவுகின்றது. இந்த நவீன கால முயற்சியினால் நமக்கு கிடைத்தது வரமா அல்லது சாபமா என்று கூட தெரியவில்லை. ஏனென்றால் இது அனைத்தும் நம்மை வீட்டினுள்ளே முடங்கி கிடக்க வைத்திருக்கிறது. சரி, நமது எதிர்கால வாழ்க்கை போக போக இப்படியே நம்மை வீட்டுக்குள்ளேயே வைத்திருக்க போன்றது என்று எடுத்துக்கொள்வோம். அப்படி என்றால் நமக்கு என்னாகும்? அதாவது, நாம் வெளியில் செல்லாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்து விட்டால் நமக்கு என்னாகும்? இந்த சுவாரஸ்யமான கேள்விக்கு பதில் தெரிய வேண்டுமென்றால் இன்றைய சாய்னிரோஷ் ஷோவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கத்தான் வேண்டும். ஹாய் வணக்கம் நண்பர்களே, இன்றைய சாய்னிரோஷ் ஷோவுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். சரி, வாங்க நேரடியாக விஷயத்துக்கே போவோம். நாம் வெளியில் செல்லாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்து விட்டால் என்ன நடக்கும்? இந்த கேள்விக்கு பதிலை தெரிந்து கொள்வதற்கு முதல் நாம் வெளியே செல்லும் போது என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். 149.6 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தை கடந்து வரும் சூரியஒளி வளிமண்டலங்கள் அனைத்தையும் தாண்டி நம்மை வந்தடைகிறது. இப்படி நம்மை வந்தடையும் சூரிய ஒளியால் நமக்கு கிடைக்கும் சத்து விட்டமின் டி ஆகும். அதிர்ஷ்டவசமாக நமது உடல் சருமத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் சூரிய ஒளியை கிரகித்து விட்டமின் டியாக மாற்றும் செயல் இயற்கையாகவே நமது உடலுக்கு உள்ளது. இது இரத்தத்தில் கலந்து கல்லீரல் வழியே சிறுநீரகத்திற்கு சென்று செயல்பட தொடங்குகின்றது. இப்படி பலதரப்பட்ட வகையில் சுற்றிய விட்டமின் டி செய்யும் வேலை என்ன தெரியுமா? இது நாம் உண்ணும் உணவில் இருக்கும் கால்சியம் கொண்ட சத்துக்களை உறிஞ்சி நமது எலும்புகளை வளர்ச்சி பெறவும் வலுப்படுத்தவும் செய்யும். சுருக்கமாக புரியும்படி கூறினால், சூரியஒளி இருந்தால் தான் உங்களின் எலும்புகள் வளர்ச்சி அடைந்து வலிமை பெறும். விட்டமின் டி இல்லாமல் ஒஸ்டியோபரோசிஸ் போன்ற நோய்கள் வருவது மட்டுமில்லாமல் உங்கள் உடலின் நோய் எதிர்ப்பாற்றல் முறைமை, அதாவது நமது உடலின் இம்யூன் சிஸ்டம் பாதிக்கப்படும். எனவே நமக்கும் தாவரங்களுக்கும் சூரியஒளி இல்லை என்றால் பெரும் பாதிப்புகள் தான் ஏற்படும். ஆனால் நண்பர்களே, விட்டமின் டி எலும்புக்கு மட்டும்தான் தேவை என்ற அர்த்தமே இல்லை. இதை தவிர சரியான அளவில் விட்டமின் டி கிடைத்தால் புற்றுநோய், இதய நோய், மன அழுத்தம் ஏற்படுவதும் கூட குறையும். ஆனால் வெளியே செல்லாமல் விட்டால் வெறும் சூரியஒளி மற்றும் விட்டமின் டி மட்டும்தான் கிடைக்காமல் போய்விடும் என்று அர்த்தமே இல்லை. நம்மை சுற்றியிருக்கும் இயற்கையின் சுற்றுப்புற சூழலும் நமது வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இயற்கையுடன் இணைந்து வாழ்பவர்களின் மூளை சாதாரணமாகவே அன்புடனும் நிலைத்தன்மையுடனும் இருக்கும். மாறாக மனிதன் உருவாக்கிய நகரங்களுக்கு இடையில் வசிக்கும் போது சாதாரணமாகவே பயம் மற்றும் மன அழுத்தம் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அட, இதையெல்லாம் விடுங்கள். நாம் வெளியே செல்லாமல் வீட்டில் இருந்தோம் என்றால் என்ன செய்வோம்? நீண்ட நேரம் இருந்த இடத்திலேயே இருப்போம். அது சரிதானே. ஆனால் இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு அனைத்து வேலைகளையும் செய்வதால் இரண்டாம் வகை நீரிழிவு நோய், அதாவது Type 2 Diabetes, இதய நோய்கள் போன்ற நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. சுமார் 200,000 மக்களிடம் நடாத்திய ஆய்வின்படி உட்கார்ந்து கொண்டே வேலை செய்வதற்கும் இறப்பு வீத இடையே நெருங்கிய தொடர்பு உள்ளதாம். அதன்படி அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டே இருந்தால் நீங்கள் இறப்பதற்கான காலம் வெகு விரைவில் வந்துவிடுமா? என்ன, இதை கேட்டவுடன் பயம் வரவில்லையா? எனவே எழும்புங்கள், உடனடியாக வெளியே சென்று உங்கள் வாழ்க்கையை அனுபவிங்கள். சார் நண்பர்களே, இதுதான் இன்றைய சாய்னிரோஷ் ஷோ. இனி நீங்கள் கூறுங்கள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனை மணி நேரம் வெளியில் செலவிடுவீர்கள்? அல்லது நீங்களும் பலர் போல் உங்கள் நேரத்தை வீட்டில் தானா கழிப்பீர்கள்? இதற்குரிய பதிலே மட்டுமில்லை, இன்றைய சாய்னிரோஷ் ஷோ பற்றி உங்கள் கருத்தையும் எனக்கு தெரிவித்து விடுங்கள். தொடர்ந்து எனது சாய்னிரோஷ் ஷோவை தவறாமல் பார்க்க கண்டிப்பாக இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் எனது யூடியூப் சேனலுக்கும் ஃபேஸ்புக் பக்கத்துக்கும் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து விடுங்கள். சார் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்னும் ஒரு சாய்னிரோஷ் ஷோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்னிரோஷ்.